ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 25 ஆண்டு கால கல்விச் சேவையில் பல மைல் கற்களை கடந்து ஒவ்வொரு படியிலும் பலர் பின்தொடர்ந்து வர வழிகாட்டுகிறது. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you were GT holidays. லாங்குவேஜ் னு குறிப்பிடுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன்னா தமிழ்நாட்டில் பல மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, பல மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் குறிப்பிடுறாங்க, என்ன தவறு? இப்போ மராட்டியர்களை பார்க்குறோம், அவங்க வந்து 3 மொழியில் வந்து அவங்க தேர்வு எழுதுறாங்க. அந்த 3 மொழியுமே அவங்க குறிப்பிடுறாங்க. இது முதன்மை பாடம், இந்த மொழி, 2வது மொழி இது, 3வது மொழி இது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்கையும் குறிப்பிடுறாங்க. அது வந்து அடையாளம் தொடர்புடையது. அந்த அடையாளத்தை வந்து இடம் இல்லை. நாளைக்கு வந்து தாய்மொழி அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு அறிவிக்கப்படுதுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் 80% வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லாமல் பிறரும் வந்துட்டு நாங்களும் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் நம்ம பின்னாடி போயிட்டோம்னா உலக நாகரிகத்துக்கு, இப்போ எகிப்தை நம்ம பார்த்து வியந்து நிற்கிறோம் இல்லைங்களா, அந்த எகிப்திய நாகரிகத்துக்கு இரும்பு கொடுத்தவர்கள் தமிழர்கள் தாங்கிறது 100% உறுதியாயிடும். மற்றவர்கள் அனைவருமே செம்பையும் வெங்கலத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம இரும்பை பயன்படுத்தியிருக்கோம். இந்த உலக நாகரிகங்களில் முதன் முதலாக இரும்பு காலத்தில் அடிவித்து வைத்தவர்கள் தமிழர்கள். ஹைதர் அலிக்கு எங்கேருந்து ராக்கெட் போச்சு அப்படின்னா, ஹைதர் அலி வந்து மைசூர் உடையார்களுக்கு கீழே வேலை பார்த்தாரு. அப்போ அவங்க கிட்டக்கையும் ஒரு சின்ன ராக்கெட் அணி இருந்தது. உலக வரலாற்றில் முதல் முறையாக இரும்பை பயன்படுத்திய சமூகங்கிறது தென்னிந்தியாவில் வாழ்ந்த சமூகம் தான். அவர்கள் தான் தற்செயலாக முதன் முதலாக இரும்பை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் முதன் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தார்கள்ங்கிறத ஜெர்மானியரான கவுலாங் நமக்கு சொல்றாரு. அவர் வந்து உலோகவியல் பேராசிரியர் ஐரோப்பாவில். மலையமான் திருமுடிக்காரின்றவர் ஒரு சாதாரண குறுநில மன்னர். ஓகே, இவருடைய படைபலத்துக்கு முன்னாடி, ஆயுதங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாம மௌரியர்கள் தோற்று பின்வாங்கி இருக்கிறார்கள். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் தமிழோடு உறவாடு நிகழ்ச்சியில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மதிப்புக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். இறுதியாக டாட்ஸ் மீடியாவில் செய்த நேர்காணல் கூட ஒரு நல்ல ஒரு பரபரப்பையும் ஒரு விவாத பொருளையும் உருவாக்கியது, நீங்களே கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி நம்ம பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம். சமூக ஊடகங்கள் அது குறித்த விவாதங்கள் எழுதியிருந்தது. சொல்லி மீண்டும் ஒரு சில விஷயங்களை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து தமிழ் சூழல், தமிழக அரசியல் சூழலும் சரி, ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதில் ரொம்ப குறிப்பாக ரீசெண்டாக கூட ஆக்சுவலி நம்மளால் பார்க்க முடிஞ்சது, 10th+2 மாணவர் ரிசல்ட்டு கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்ஸில் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது மொழிப்பாடம் அப்படிங்கிறது தான் அவருடைய தமிழாக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து தமிழ் அப்படின்னு குறிப்பிட என்ன தயக்கம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் மதிப்புக்குரிய மன்னர் மன்னன் அவர்களும் ஒருவராக இருக்கிறீங்க. லாங்குவேஜ்னு குறிப்பிடுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன்னா தமிழ்நாட்டில் பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, பல மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் குறிப்பிடுறாங்க, என்ன தவறு? இல்லை, அது வந்து மாநில பாடத்திட்டத்தினுடைய மதிப்பெண்கள்லாம் வெளியாக இருந்தது. அதில் பெரும்பாலானவர்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து பெரும்பான்மையானவர்கள் எடுத்துக்கொண்ட மொழிங்கிற அடிப்படையில் வந்து தமிழ் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். மேலே வந்து லாங்குவேஜ், கீழே வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கிலீஷுங்கிறது லாங்குவேஜ் கிடையாதா? அதுக்கும் நீங்கள் லாங்குவேஜ் 2 கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அப்படி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இங்கிலீஷ்னு ஒரு மொழியினுடைய பெயரை சரியாக குறிப்பிட்டுட்டு முதன்மையாக இருந்த ஒரு மொழியினுடைய பெயரை குறிப்பிடவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அது உருவாக்குது. அது வந்து இந்த ஆண்டு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தப்பையும் அப்படி தான் சொன்னாங்க. இந்த ஆண்டு கூடுதல் கவனம் பெறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த டிசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளி மாற்று சான்றிதழை எடுத்து பார்த்தாரு. அந்த சான்றிதழில் பார்க்குறப்போ மாணவர்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. எல்லா மாநிலங்கள்லேயுமே அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து அவங்க கன்னடம்னோ தெலுங்குனோ மலையாளம்னோ அவங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க டிசியில் மட்டும் மாணவருடைய தாய்மொழி அப்படிங்கிற ஒரு கோடையை காணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கர்நாடகாவில் வந்து 2020 ஆண்டில் அதிகமான பேர் என்னைக்கு சொன்னாங்க அப்படின்னா, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நோக்கி அவங்க நகர ஆரம்பித்தாங்க. ஒருவேளை நாளைக்கே கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னு அவங்க அறிவிக்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த டிசியை வச்சு அவங்களால அறிவிக்க முடியும். ஏன்னா அந்த டிசியிலே வந்து
மாணவரின் தாய்மொழி அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அவங்களோட தாய்மொழி இருக்கும், இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வரக்கூடிய அரசாங்கத்தால அப்படி ஒரு உத்தரவை கண்டிப்பா பிறப்பிக்க முடியாது. ஏன்னா மாணவர்களுடைய எதை வச்சு அவங்க வேலைக்கு போவாங்களோ அந்த டிசியில பார்த்தோம் அப்படின்னா மாணவருடைய தாய்மொழின்னே ஒண்ணு கிடையாது. அப்போ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஒரு மனிதனுடைய அடையாளம் வந்து சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களால வெளிப்படுத்த முடியும். அது சில இடங்கள்ல அது மிக தேவையானதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒண்ணுதான் தேர்வு முடிவு அப்படிங்கிறது. ஏன்னா தேர்வு முடிவை வச்சுதான் அவங்க வேலைக்கு போறது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல கூடுமான வரைக்கும் தமிழ்ல அப்படின்னு குறிப்பிடுறதுதான் அந்த மொழிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து கொடுக்கப்படலை அப்படின்றப்ப அதை நம்ம கேட்குறோம். இப்போ உதாரணத்துக்கு கேட்குறப்ப வங்கியில் நம்ம போய் சேவைக்கு நிற்கிறப்போ அங்கே வந்து தமிழ் மொழி இல்லை, ஹிந்தி இருக்குன்றப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரயில்வே துறையில் வந்து தமிழ் இல்லைன்றப்ப நமக்கு கடினமாக இருக்குது. இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவங்களே அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க, எப்படி நீங்கள் ஹிந்தியை மட்டும் வச்சுக்கலாம், ஆங்கிலத்தை மட்டும் வச்சுக்கலாம், தமிழ்ங்கிறது எங்கே போச்சு அப்படின்னு. மத்திய அரசை கேள்வி கொடுக்கக்கூடிய இவர்கள் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்வித்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான துறைகளில் வந்து தமிழ்ங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இது எழுப்புது. இல்லை நீங்கள் சொல்லும்போது என்ன ஒரு கேள்வி பதில் மறுக்கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கை தமிழ்நாடு ஒரு பிள்ளை வந்து படிக்குது, அப்போ லாங்குவேஜ்னு போட்டுருவாங்க. அந்த பிள்ளைக்கும் சரி தமிழ் பேசும் பிள்ளைக்கும் சரி பொதுப்பாடம் ஆங்கிலம் தான். அப்போ ஆங்கிலம்னு இங்கிலீஷ்னு அந்த மொழியினுடைய பேரையே போட்டுடுறாங்க. அப்போ லாங்குவேஜ்னு போட்டால் பிரச்சனை இருக்காது. பாது ஈக்குவலாக எல்லாருக்கும் ஒருத்தர் தமிழ், ஒருத்தர் தெலுங்கு, ஒருத்தர் ஆங்கிலம், ஒருத்தர் மலையாளம்னா போட்டுட்டு இருக்க முடியும். அப்போ ஒரே மொழியாக லாங்குவேஜ் போட்டுறாங்கன்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. அது வந்து ஒரு மனிதருடைய அடையாளம். நான் இன்னும் சொல்றேன், அதுக்கு வந்து நீங்க அப்படி ஒண்ணு போடாமலே விட்டுட்டீங்கன்னா இன்னும் எளிமையா இருக்கும்ல. ஏன்னா வந்து மொழி பாடத்தை எப்படி பார்த்தாலும் வேலைக்கு எடுத்துக்க போறது இல்ல. அவங்க வந்து குறிப்பிட்ட சில பாடங்கள்லேருந்து தான் வெயிட்டேஜ் மார்க் எடுத்துக்க போறாங்க. அப்புறம் மொழி பாடம்னு ஒண்ணு போறீங்க இல்ல. மற்ற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் மராட்டியர்களை பார்க்குறோம், அவங்க வந்து மூணு மொழியில் வந்து அவங்க தேர்வு எழுதுகிறாங்க. அந்த மூணு மொழியுமே அவங்க குறிப்பிடுறாங்க. இது முதன்மை பாடம் இந்த மொழி, ரெண்டாவது மொழி இது, மூணாவது மொழி இது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க ஏன் குறிப்பிடுறாங்க? அது வந்து அடையாளம் தொடர்புடையது. அந்த அடையாளத்தை வந்து இடம் இல்லை அதனால் நீக்கிறோம், இல்லை எங்களுக்கு வேலைபாடு அதிகமாக இருக்குது அதனால் நீக்கிறோங்கிறதெல்லாம் ஒரு மனிதனுடைய அடையாளத்தை நோக்கி நம்ம சொல்லக்கூடாத பதில்கள். இல்லை தாய்மொழி அப்படிங்கிறத வந்து இங்கே தான் குறிப்பிட்டாகணுமா, பள்ளி காலத்துலாம் குறிப்பிட்டாகணுமா, எத்தனையோ இடங்களில் அவங்களுடைய தாய்மொழியை வந்து அவங்க எங்கள்கிட்ட தான் இல்லை. இல்லை அதாவது இந்த மாணவர்கள் அவங்களோட தாய்மொழியை சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து தாய்மொழி அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு அறிவிக்கப்படுதுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் 80% வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லாமல் பிறரும் வந்துட்டு நாங்களும் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? அதுக்கு என்ன ஆதாரம் அரசாங்க தரப்புல இருக்கு? இப்ப அரசாங்க தரப்புல தமிழை தாய்மொழியாக கொண்ட எத்தனை பேருன்ற தரவுகளே இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க கேட்கக்கூடியது வேலை வாய்ப்புல முன்னுரிமை. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வெளி மாநிலத்திலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அஞ்சல் துறையில பணியில் அமர்ந்தாங்க, உடனே தமிழ்நாடு கொந்தளிச்சிச்சா இல்லையா? சு வெங்கடேசன் மாதிரியானவங்க ட்விட் போட்டாங்கல்ல, தமிழே தெரியாத அயல் மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து இருக்கிறாங்க, இவங்க வந்து எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி நம்ம கேள்வி கேட்குறப்போ இன்னொரு பக்கம் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழக பூர்வீக மக்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. நம்ம அதையும் உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அயல் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் வரும்போது நமக்கு ஒரு கோபம் வருது. ஆனால் அந்த கோபம் தமிழ்நாட்டு மக்களுக்காக வரக்கூடிய கோபமா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அயல் மாநிலத்தவரும் அல்லாத தமிழரும் அல்லாதவருக்கு சார்பாக வரக்கூடிய கோபமானு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் யாருக்காக அந்த கோபத்தை வந்து மேற்கொள்கிறீங்க, யாருக்காக அந்த நடவடிக்கையை கேட்குறீங்கன்னு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு எந்த நிலைப்பாட்டில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் டிசிங்கிறது வந்து இன்னும் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி எதிரொலிக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு டிசி இல்லாட்டி இந்த திட்டத்தை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும்? ஓகே, அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு நடைமுறை சிக்கலை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த 2022 இருந்து மாற்றுச் சான்றிதழ்களில் தாய்மொழியை குறிப்பிடக்கூடிய வழக்கத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி விட்டது. இப்போ இவங்க மாற்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாற்றத்தை வந்து ஒரு தனிநபர் ஆர்டிஐயில் கேட்டு மற்ற மாநில டிசியெல்லாம் ஒப்பிட்டு காமிச்சு இதை பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறமா தான் தமிழக அரசு செஞ்சிருக்கு. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிசியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறையினர் பார்த்துருப்பாங்களா இல்லையா? இல்லது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத அவங்க தெரிஞ்சு அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்காமலாம் இருந்தாங்களாங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கேள்வி எழுப்பு. சும்மா தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி பாடத்தை போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஆக்சுவல் நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்த அந்த காணொலிக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதங்கள் பிறகு தான் தமிழக அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட பயிற்சி பட்டறைகள்லாம் இப்போ வந்து தமிழகம் முழுக்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது திராவிட பயிற்சி பட்டறை அப்படின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில்? அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லைங்களா? ஏன்னா திராவிடங்கிறதுக்கு என்ன அவங்க விளக்கம் சொல்கிறாங்கன்னு பார்க்க போனால், ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அந்த எல்லா விளக்கத்தையும் ஒரே இடத்துல அவங்க வந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக அந்த பட்டறைகளை நடத்துகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அது வந்து ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதில் நம்ம வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க அரசாங்கத்தை பணத்தில் அதை செய்யாத வரைக்கும் அதை பற்றி பேச வேண்டிய தேவை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஏற்கனவே இரும்பு குறித்தான அல்லது அந்த ஆயுத தேசம் அப்படிங்கிற உங்களுடைய ஒத்துக்கத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பீங்க.
ஸோ இரும்பு குறித்தான சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணால், அதே சமயம் ரீசனாக நடந்த சில விஷயங்கள், உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை பகுதியில் 2 இரும்பு கரிம மாதிரிகளுடைய கால அளவீட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து கிமு 1615 மற்றும் கிமு 2172 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கால அளவீட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன? இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறத தாண்டி சர்வதேச சமூகம் தேடிக்கொண்டிருந்த பல கேள்விகளினுடைய பதில் வந்து இதில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த உலகத்தின் மிக பழமையான இரும்பு பொருட்கள்ங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் பெரிய புதிர் தான். ஏன்னா எகிப்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு உளி கண்டுபிடிச்சாங்க, அது கிமு 2500 சேர்ந்தது. அதே மாதிரி துருக்கியில் ஒரு இரும்பு வாழை கண்டுபிடிச்சாங்க, அது வந்து கிமு 2500 சேர்ந்தது. இந்த ரெண்டையும் வச்சுட்டு ஆய்வாளர்கள் குழம்பியிருக்கு. என்ன காரணம்னா, எகிப்தில் அவர்களாகவே மற்ற இரும்பு பொருட்களை செய்த காலம்ங்கிறது கிமு 600 தான். துருக்கியிலேயும் ஏறத்தாலும் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க இரும்பு பொருளை செய்கிறாங்க. அப்போது இந்த காலத்தால் முற்பட்ட இரும்பு பொருள் எங்கேருந்து வந்ததுன்னு ஆய்வாளர்களுக்கு தெரில. ஓகே, அப்போ தெரியாதப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வானத்துலேருந்து விண்கல் வந்திருக்கும், அந்த விண்கல்லேருந்து இவங்க இரும்பு எடுத்து இந்த வாட்களை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு கோணத்தில் அவங்க ஆய்வு பண்ணாங்க. அதுக்கு சம்மந்தமாக நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆதி மனிதனை கூப்பிட்டு அவங்க கிட்டக்க வந்து பருத்தியை கொடுத்தீங்கன்னா அவனால் கோட் சூட் தைக்க முடியுமா? முடியாது. முடியாது இல்லைங்களா? அப்போ வந்து கோட் சூட்டுங்கிறது அதனுடைய மூலப்பொருள் மட்டுமல்ல, தொழில்நுட்பம். ஓகே, அதே மாதிரி இரும்புக்கு பின்னாடி இரும்பு தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம இரும்புன்னு ஒன்று பார்க்குறோம் இல்லைங்களா, அது வந்து துருபிடிக்காத இரும்பாக மாறுறப்போ அது வந்து உருக்கு இரும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதான் நம்ம ஸ்டீல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ அதுக்கும் இரும்புக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா இரும்புலேயுமே கார்பன்ன்றது இருக்கும். அந்த கார்பனுடைய அளவு வந்து 1.2% மேலே ஆரம்பித்து 2% இருந்ததுன்னா அது துருபிடிக்காத இரும்பு. அதுலேயும் 1.7% இருந்ததுன்னா அது உயர் ரகமான இரும்பு, அதுதான் வந்து ரொம்ப சிறந்த ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த கார்பனை பற்றியும் இந்த கார்பனுடைய அளவு பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் துருபிடிக்காத இரும்பை நீங்கள் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இந்த செய்தியை வந்து ஐரோப்பியர்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, 1774 ஆண்டுல ஸ்வீடனை சேர்ந்த பெர்க்மன் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் தான் முதன் முதலாக கண்டுபிடிச்சார். 1774 ஆண்டுல சொல்றாரு. அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, இரும்பு வந்து எப்படி தரமா இருக்குன்றத கார்பன் வச்சுதான் முடிவு பண்றாங்க, ஆனா அந்த கார்பனுடைய அளவு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் ஐரோப்பியர்களுக்கு முதன் முதலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இரும்போட தரத்துக்கும் கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு கூட ஐரோப்பிய நாடுகள்ல யாருக்கு தெரியல. அதற்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, நெப்போலியனுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து துருபிடிக்காத இரும்பு எங்கே கிடைக்கும்னு பார்த்து இலங்கையில் கிடைச்ச இரும்பு வாங்கிட்டு போய், துருபிடிக்காத இரும்பு வாங்கிட்டு போய் அதை ஆய்வு பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க பயன்படுத்திட்டு இருக்க பொருளை எடுத்து அதன் மூலமாக அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தான் வந்து இந்த இரும்பில் வந்து 1.2% மேலே கார்பன் கலந்தால் துருபிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து நினைச்ச அளவு வந்து 1.3% கார்பன் இருந்தா துருபிடிக்காது, ஆனா உண்மையில அது 1.7% இருந்தாலும் கூட ஓரளவுக்கு தரம் குறைவான ஒரு ஸ்டீல 18வது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களாலையும் ஐரோப்பியர்களாலையும் உருவாக்க முடிஞ்சது. அப்போ இந்த ஆங்கில நாடாக இருக்கட்டும் ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இரும்பு தொடர்பான விஷயங்களை ரொம்ப பின்னாடி தள்ளியிருந்தாங்க. ஓகே, ஆனா எகிப்திலேயாக இருக்கட்டும் துருக்கியிலாக இருக்கட்டும் அங்கே கிடைக்கிறதெல்லாம் துருபிடிக்காத இரும்பா இருக்கு. ஏன்னா இரும்புன்றது 100-200 வருஷத்துல நமக்கு கிடைக்காது. ஆனா 1000 ஆண்டுகள் கழிச்சு ஒரு இரும்பு இன்னைக்கும் உயிர் வாழுதுன்னா அதுல வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியல இல்லைங்களா. அப்போ துருக்கியிலேயாக இருக்கட்டும் எகிப்திலேயாக இருக்கட்டும் விண்கல்லே வந்து விழுந்திருந்தாலும் அந்த விண்கல்ல இருக்கிற இரும்பை எடுத்து கார்பனோட அளவை யார் சமநிலைப்படுத்துறாங்க, கார்பன் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? முக்கியமான கேள்விதான் அது இல்லைங்களா. இந்த கேள்விக்கு மேற்கத்திய சமூகத்துல இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. ஆனால் அதே சமயம் நம்ம வந்து தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன முறை வரும் காலங்காலமாக பின்பற்றி இருக்கோம்னா, கார்பன் அளவு 2% மேலே இருக்கக்கூடிய இரும்பு எடுத்து அது கூட சுண்ணாம்பு மாதிரியான பொருட்களை சேர்த்து அதை அதிகமாக வெப்பப்படுத்தி அதில் கார்பனுடைய அளவை குறைத்து, செயற்கையாக அளவை குறைத்து 1.7% கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வழிமுறை நம்ம கிட்டக்க இருந்திருக்கு. இல்லை நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? நீங்கள் நமக்கான நான் தமிழர்களுக்கு அந்த அளவீடு தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தெரியாமல் அதை உருவாக்க முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு இன்னொரு சான்று இருக்கு, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்போ வந்து அந்த தொழில்நுட்பங்கிறது தமிழக தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை நம்ம வச்சுருந்தோன்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். 2019 தமிழர்கள் வந்து உலகத்தின் முன்னோடிகளாக இரும்பில் இருந்தாங்க அப்படின்னு நான் எழுதுறப்போ அதை யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா அப்போ கிடைச்ச அகலாய் முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா இரும்பு தமிழ்நாட்டில் ஒரு 1300 ஆண்டுகளாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவாகத்தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி கீழடி அகலாய்வு அறிக்கை வர்றப்போ சேலம் மாவட்டம் தெலங்கனூர் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கிமு 2000 சேர்ந்த இரும்பு கிடைச்சது அப்படின்னா அந்த அகலாய்வு அறிக்கையில் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த மயிலாடும்பாறை ஆய்வுகள்லேருந்து நமக்கு வந்து கிமு 2200 வரைக்கும் கொண்டு போக முடியுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா,
கிமு 2500 உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இரும்பு பொருட்கள் கிடைக்குது இல்லைங்களா? அந்த எந்த நாட்டிலையுமே இரும்பு உருக்கு உலையும் கிடையாது, இரும்பு தொழில்நுட்பமும் கிடையாது, கார்பன் பத்தின அறிவும் கிடையாது. அப்ப அவங்க யாருமே இந்த இரும்பை உருவாக்கி இருக்க முடியாது. அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த இரும்பை வாங்கியிருக்கணும், அதை பயன்படுத்திருப்பாங்க, வாங்கிதான் பயன்படுத்திருப்பாங்க. அப்ப அந்த இரும்பை யார் உற்பத்தி செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு உலகத்துக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் நம்ம பின்னாடி போயிட்டோம்னா உலக நாகரீகத்துக்கு, இப்ப எகிப்தை நம்ம பார்த்து வியந்து நிக்கிறோம் இல்லைங்களா, அந்த எகிப்திய நாகரிகத்துக்கு இரும்பு கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான்ங்கிறது 100% உறுதியாயிடும். இல்ல ஆக்சுவலி நம்ம சில பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சில பகுத்தறிவாளர்கள் அவங்கள என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, எப்படிங்க கல்லும் தோன்றலாம் மண்ணும் தோன்றல, அப்போ எப்படிங்க வாழ் தோன்றோன்னு கேட்பாங்கல்ல, அது லாஜிக் இருக்கிற கேள்வி தானே அது. இல்லை அந்த பாட்டை வந்து முழுசாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, பொய்யகல நாளும் புகழ் வியத்தல் என் வியப்பான், வையகம் போர்த்த வயங்குழி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் உலகம் முழுக்க தண்ணீரால் மூழ்கி இருந்தது. ஓகே, அப்போது முதல்ல வந்து மழை தான் தண்ணியிலேருந்து வெள்ளம் வந்தது, ஏன்னா தண்ணி வடிகிறப்போ உயரமானது வெள்ளம் வரும். அப்போ கல் தோண்டிடுச்சு, ஆனால் மண்ணுன்னா விவசாய நிலம். ஓகே, வந்து கல் அப்படின்னா திண்டுக்கல் அப்படின்னு ஏன் சொல்றோம், அங்கே ஊர்ல மலை இருக்கு. நாமக்கல் ஏன் சொல்றோம், அங்கே மலை இருக்கு. மலை இருக்கிற ஊர்கள் எல்லாத்தையும் கல் அப்படின்னு சொல்லுவோம். மண் அப்படிங்கிறது வயல், மணி நீரும் மண்ணும் அந்த மாதிரி வந்து திருக்குறள் ஆரம்பிச்சு நிறைய இடத்துல மண்ணுன்றதுக்கு வயல் அப்படிங்கிறதுக்கான நேரடி அர்த்தம் இருக்கு. அப்போ மலைகள் தோன்றி மனிதர்கள் ஆதி காலத்துல குகை மனிதர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வயல் தோன்றல. இப்போ அந்த வயல் எப்படி தோன்றும் அப்படின்னா, இயற்கையில வயல்னு ஒண்ணு கிடையாது, ஒண்ணு நம்ம தான் உருவாக்கம். ஆமா, ஒண்ணு குறிஞ்சி நிலமா இருக்கும், இல்லாட்டி காடாக இருக்கும், இல்லை வந்து அந்த இடத்துல வந்து மலை இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி பாறைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி தண்ணி போகிறதுக்கு ஒரு வாய்க்கால் அமைச்சு மனிதர்கள் உருவாக்கக்கூடியது தான் வயல், மருத நிலம் இல்லைங்களா. அந்த மருத நிலத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கருவிகள் தேவை. கருவிகள் இல்லாமல் அந்த மருத நிலத்தை உருவாக்க முடியாது. அப்போ இந்த வாழ் அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னா, இந்த இடத்துல மனிதர்கள் இரும்பாலான வாட்களை விவசாயம் மாதிரியான நாகரிக மேம்பாட்டுக்காக பயன்படுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வாழ்ன உடனே ஏன் போற பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம வந்து நாகரிகங்களை பத்தி பாக்குறப்போ அதுல வந்து ஒரு படிநிலை கொடுத்துருப்பாங்க, கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய கற்காலத்துக்கு அப்புறமா வரக்கூடியது வந்து நாகரிக காலம் அல்லது வரலாற்று காலம்பாங்க. கற்காலம்னா கல்லை மட்டும் ஆயுதமா பயன்படுத்தினது, புதிய கற்காலம்னா கல் கூட உலோகங்களையும் பயன்படுத்துறது. அப்புறமா வர்றது வந்து எழுத்து பிறந்ததுக்கு பிறகு வரக்கூடியது வரலாற்று காலம் அல்லது நாகரிக காலம். இந்த புதிய கற்காலம் இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்க அப்படின்னா மூன்று வகையான புதிய கற்காலம் இருக்கும். எல்லா நாகரிகத்திலையும் முதல்ல செம்பு காலம், வெண்கல காலம், அதற்கு பிறகுதான் இரும்பு காலம் இல்லைங்களா. இதுல தமிழக நாகரிகம் எப்படி மாறுபடுதுன்னா, மற்றவர்கள் அனைவருமே செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம இரும்பை பயன்படுத்தியிருக்கோம். வழக்கமாக இருக்கக்கூடிய படிநிலையை மீறி நம்ம வந்திருக்கோம். இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இந்த உலக நாகரிகங்களில் முதன் முதலாக இரும்பு காலத்தில் அடி வைத்து வைத்தவர்கள் தமிழர்கள். ஓ, ஃபர்ஸ்ட் டைமே முதல் நபர்களா? ஆமாம், இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல தங்கம் தான் கண்டுபிடிச்சாங்க, பெரும்பாலான நாகரிகத்தில் தங்கம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நாகரிகத்தை மேம்படுத்துகிற அளவுக்கு அந்த உலோகத்துக்கு வலிமை கிடையாது. அதுக்கப்புறம் செம்பு கண்டுபிடிச்சாங்க, வெங்கலம் கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே ரொம்ப எளிமையான உலோகங்கள். நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்குது, ஒரு அடுப்பு இருக்குனாலே நீங்கள் இந்த மூணு உலோகத்தையும் உருவாக்க முடியும். அது தாது வச்சு அடுப்பில் வச்சு உருக்கி பண்ணிட முடியும் இல்லைங்களா. ஆனால் இரும்புங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரி மெட்டீரியல். நீங்கள் வந்து 1000 டிகிரிக்கு உருக்கணும், 1000 டிகிரிக்கு உருக்கி அந்த வெப்பநிலையிலேயே நீங்கள் வந்து பல மணி நேரம் வச்சுருந்தா தான் ஸ்டீல் கிடைக்கும் அதில். அப்போ அது 1000 டிகிரி வெப்பத்தில் ஒரு பெரிய இரும்பு பாலத்தை நீங்கள் எப்படி நகர்த்துவீங்க, அசைப்பீங்க, மேலப்பட்டால் என்னாகும், புரியுதுங்களா? அது முதல் தொழிற்சாலை கலாச்சாரம் அப்படிங்கிறது இரும்பு கலாச்சாரம் தான். இல்லை, யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்கள் ஆயுத தேசம் நூலில் கூட சொல்லியிருப்பீங்க, தமிழ்நாட்டுக்கும் இரும்புக்குமான தொடர்பு எத்தகையது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலி எது உங்களை எழுத தூண்டுச்சு, தமிழ்நாட்டுக்கும் இரும்புக்குமான தொடர்பு அப்படிங்கிறது எப்படி நீங்கள் அந்த நாட்டை பிடிச்சிங்க? இல்லை, தமிழ்நாடு இரும்புன்னு நான் அந்த ஆய்வை முதல்ல ஆரம்பிக்கல. 2017 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன், ராக்கெட் தொழில்நுட்பம் பற்றின ஒரு ஆய்வு. நான் எனக்கு வந்து ராக்கெட் பற்றின விஷயங்களில் ஓரளவுக்கு அறிமுகம் உண்டு. நான் என்னுடைய பள்ளி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இயற்பியல் மேலே ஒரு நல்ல ஆர்வம் உண்டு, அதனால் ராக்கெட் பற்றிலாம் எனக்கு நிறைய படித்து இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ராக்கெட் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்குறப்போ, இங்கிலாந்தில் சார் வில்லியம் காங்கிரிங்கிற ஒருத்தவர் ராக்கெட்டை உருவாக்குறாருங்கிறதுலேருந்து அது ஆரம்பிக்குது. இந்த வில்லியம் காங்கிரிவுக்கு அந்த ராக்கெட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். மைசூர் போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் திப்பு சுல்தான் வந்து தோத்து போனார். அந்த மைசூர் போர்களில் இங்கிலாந்தினுடைய படை வந்து கடைசியாக திப்பு சுல்தான் கிட்டேருந்து அவருடைய ராக்கெட்டுகளை பறிமுதல் பண்ணுறாங்க. சரி,
அந்த ராக்கெட்டுகளை இங்கிலாந்து கொண்டு வராங்க. அதை ஆய்வு பண்ணி தான் காங்கிரீவ் அவருடைய ராக்கெட்டை உருவாக்குறாரு. அதை நாசா எடுத்துக்கிறாங்க. காங்கிரீவ் எழுதியிருக்காத்த வரலாற்றில் இருக்கு. ஓகே, இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, நாசாவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கவே பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய போர்க்கள ஓவியம் இருக்கும். நாசாவினுடைய முகப்புல அந்த ஓவியத்தை வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு முதல் முதல்ல ராக்கெட்டை பயன்படுதுன்னு திப்பு சுல்தானுடைய ஓவியம், ரஷ்யா இந்த நாசாவினுடைய வரவேற்புறையில் இருக்குன்ற தகவலை அக்னிச்சிறகுகள் புத்தகத்தில் அப்துல் கலாம் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. ஓ, புரியுதுங்களா? அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதில் தமிழ்நாட்டுக்கு எங்கே சம்மந்தம் வந்து? இதில் என்னன்னா, எனக்கு வந்து திப்பு சுல்தானுக்கு அந்த ராக்கெட் டெக்னாலஜி எங்கேருந்து போச்சு அடுத்த கேள்வி இல்லை. ஏன்னா திப்பு சுல்தானுக்கு வந்து அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப திப்பு சுல்தானுக்கு மட்டும் அவங்க அப்பா ஹைதர் அலி ராக்கெட் வச்சுருந்துருக்காரு. ஓகே, ஹைதர் அலிக்கு எங்கேருந்து ராக்கெட் போச்சு அப்படின்னா, ஹைதர் அலி வந்து மைசூர் உடையார்களுக்கு கீழே வேலை பார்த்தாரு. அப்போ அவங்க கிட்டக்கே ஒரு சின்ன ராக்கெட் அணி இருந்தது. இப்போ ஹைதர் அலியுடைய ராக்கெட்டுக்கும் அவங்க ராக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டுகள் வந்து மரத்தாலான ராக்கெட்டாக இருக்கிறப்போ ஹைதர் அலி வந்து அதில் இரும்பை பயன்படுத்தி அதை வந்து ரொம்ப வலிமையான ராக்கெட்டாக மாற்றுறாரு. இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்க வரப்போ இந்த சம்பவங்கள் வந்து திண்டுக்கல்லில் நடக்கும். திண்டுக்கல்ல. ஓகே, திண்டுக்கல்ல தான் வந்து ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்கு பொறுப்பாளராக ஹைதர் அலியை நியமிக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு படையில் ஒரு அதிகாரியாக தான் இருக்கிறாரு. திண்டுக்கல் கோட்டைக்கு வந்த பின்னாடி தான் அவர் வந்து நிறைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு அரசராக மாறுறாருங்கிறத நான் பார்க்குறேன். அந்த திண்டுக்கல் பகுதியில் அப்போ பயன்படுத்தின பீரங்கி குண்டுகள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஓகே, இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நான் பார்க்குறப்போ ராக்கெட் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எனக்கு புரிய வருது. ஸோ இதுக்கும் பின்னாடி ராக்கெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு நான் தேடி போகிறப்போ, கொங்கு சேரர்கள் அப்படின்னு ஒரு பகுதியினர் இருக்காங்க. கொங்கு சேரர்கள் ஓகே, கோயம்புத்தூர் பகுதியில் ஆட்சி பண்ண சேரர்கள். அவங்களுடைய ஒரு 50க்கும் மேற்பட்ட நாணயங்கள் எனக்கு கிடைக்குது. அந்த நாணயங்களை ஆய்வு பண்ணுறப்போ அதில் ராக்கெட்டினுடைய ஏரோடைனமிக்ஸ் உள்ள சில மாதிரிகள் இருக்கு. ஏரோடைனமிக்ஸுங்கிறது எவ்வளோ காலம் ஆனாலும் மாறாமல் அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? ராக்கெட்டு, அதே மாதிரி பெரிய பெரிய கல்லை வீசக்கூடிய கருவிகள், அதே மாதிரி போர்க்கருவிகளினுடைய அந்த ஏரோடைனமிக்ஸ் சரியாக இருக்கக்கூடிய மாதிரிகள்லாம் கிடைக்குது. இந்த கொங்கு சேரர்கள் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து இந்த ஆயுதங்களை வச்சுருந்துருக்காங்க. அவங்க வந்து சீனாவில் பயன்படுத்தின அந்த குறிப்பு புத்தகம் நமக்கு கிடைக்குது. ஓ, அந்த புத்தகத்தை பார்க்குறப்போ அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் பல ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே கொங்கு சேரர்கள் வந்து இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தினுடைய ஆரம்ப கால தொழில்நுட்பத்தை வச்சுருந்தாங்கன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். இப்போ இந்த கொங்கு பகுதியிலேயே இந்த ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது. அப்போ இந்த பகுதிக்கும் இரும்புக்கும் என்னடா தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் ஆய்வு பண்ணிட்டே போகிறப்ப தான் தகடூர் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் இருக்காங்க. அவங்க வந்து இதை பற்றி நிறைய தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க. அவங்க ஆய்வுகளை பார்க்குறப்போ பேராசிரியர் கௌலாந்த் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் எழுதின நூல்கள் எனக்கு அறிமுகமாகுது. கௌலாந்த் வந்து ஒரு ஜெர்மன்காரர். அவர் சொல்கிறாரு, உலக வரலாற்றில் முதன்முறையாக இரும்பை பயன்படுத்திய சமூகங்கிறது தென்னிந்தியாவில் வாழ்ந்த சமூகம் தான். அவர்கள் தான் தற்செயலாக முதன் முதலாக இரும்பை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் முதன் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தார்கள்ங்கிறத ஜெர்மானியரான கௌலாந்த் நமக்கு சொல்கிறார். ஓகே, அவர் வந்து உலோகவியல் பேராசிரியர் ஐரோப்பாவில். இது பார்க்குறப்ப இன்னும் இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டே போகிறப்ப தான் எகிப்தில் இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிய வருது. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது இந்த இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு. எனது ஆயுத தேசங்கிற புத்தகம் அதை பற்றி தான் முழுமையாக எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல ராக்கெட் பற்றி தேட ஆரம்பிச்சு அது வந்து கடைசியில் இரும்பினுடைய வரலாறுல வந்து நின்று. இல்லை, நீங்கள் இரும்பு குறித்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி எழுது. நீங்கள் நடுவில் கூட சொல்லியிருந்தீங்க தங்கம் வெள்ளி அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ஒரு உலகமாக இரும்பு பார்ப்போம். ஆனால் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இவற்றெல்லாம் நிகராக இரும்ப சொல்லிட முடியுமா? ஏன்னா இதெல்லாமே வந்து பண மதிப்புலையோ அல்லது உலக மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வந்து ஒரு சாதாரண ஒரு இடம் தான் அப்படின்னா இன்றைக்கும் வகிச்சிக்கிட்டு இருக்குது. பழைய கடையில் போட்டால் வந்து பேரிச்சம்பளம் வாங்குறவங்க தான் இரும்பு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இரும்புக்கு வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருந்ததுன்றது வரலாற்று சான்றுகள் இருக்கா? நிறைய சான்று இருக்குது. அதாவது காலத்தை பொறுத்து தான் நம்ம உலகத்தினுடைய தேவையை தீர்மானிக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு தீர்மானிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 1600களில் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தை விட அரிய உலோகமாக ஒரு உலோகம் இருந்தது. அது அலுமினியம். தங்கத்தை விட அலுமினியம் தான். எந்த அளவுக்கு அது அரிதானது அப்படின்னா திருமண மோதிரங்களை அப்போ வந்து அரச குடும்பங்களை அலுமினியத்தில் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க. நம்ம தங்கத்தை தெரியாதனால அப்படி போட்டு. என்ன காரணம்னா, அப்போ அலுமினியத்தை எப்படி பாக்ஸைட்லேருந்து பிரித்து எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. பாக்ஸைட்லேருந்து பிரித்து தான் இன்றைக்கி அலுமினியம் எடுக்கிறோம். அந்த முறை வந்து அப்போ கண்டுபிடிக்கப்படலை. அதனால் அலுமினியம் இயற்கையாக பிரிஞ்சிச்சுன்னா தான் உண்டு. அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் எடுக்கப்பட்ட தங்கம்ங்கிறது 93,000 கிலோ. ஓகே, குறிப்பிட்ட ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒட்டு மொத்த அலுமினியம்ங்கிறது 93 கிலோ. அந்த அளவுக்கு வந்து அலுமினியம்ங்கிறது ரொம்ப அரிதான உலோகமாக இருந்த காலம் கூட வரலாறுல உண்டு. அதே மாதிரி இரும்புன்றது வந்து இப்போ வந்து ஒரு சாதாரணமான உலோகம். ஓகே, ஆனால் கிமுல, அதாவது வந்து கிறிஸ்து பிறக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்குறப்போ இரும்புங்கிறது ரொம்ப அரிய உலோகம். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியறதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். ஒரு அரசர் இருக்காருன்னா அவருடைய அரியணைங்கிறது ரொம்ப அரிய உலோகத்தால் தான் செய்யப்படும். ஆமாம், இப்போ ஷாஜகானுடைய அரியணைங்கிறது தங்கத்தால் செய்யப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரியணைக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது.
எகிப்துல இருந்த அரச குடும்பங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய அரியணைக்கு பேர் வந்து இரும்பு அரியணை. இரும்பு இரும்பு அரியணை த்ரோனா பயனட் அப்படின்னு. நம்ம வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு கேம் விளையாடுவாங்க, கேம் விளையாடுவாங்க, அது வந்து ஒரு தொடரும் திரைப்பட தொடரும். ஆமாம், அது இந்த கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் அந்த அரியணைக்கு பேர் வந்து த்ரோனா பயன் தான். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் எகிப்துல வந்து அந்த இரும்பு அரியணையை தேடிட்டு இருக்காங்க. அந்த இரும்பு அரியணையில உட்கார்றது ஒரு பெருமை, ஏன்னா அப்ப கொஞ்சோண்டு இரும்பு கூட கிடைக்காம இருந்தப்போ ஒரு அரியணையே நாங்க இரும்புல செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போ எகிப்து காலத்துல தங்கம்ங்கிறது கூட சாதாரணமான உலோகம், அதுக்கும் மேல இரும்புன்றது இருந்திருக்கு. அது எகிப்து காலகட்டத்துல மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டருக்கு போரஸ் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த போரஸ் வந்து அலெக்சாண்டருக்கு என்ன பரிசு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்க போறப்போ 30 பவுண்டு எடையுள்ள இரும்பு, அதாவது ஒரு 16.5 கிலோ இரும்பு வந்து போரஸ் அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு பரிசாக கொடுத்துருக்கு. இரும்பு பரிசாக கொடுத்துருக்காங்களா? வெறும் இரும்பு. ஓகே, வரலாறுல இருக்கு, அலெக்சாண்டரனுடைய வாழ்க்கை வரலாறுல இருக்கு. இந்த வாழ்க்கை வரலாறு எழுதுறவர் வந்து குறிப்பிடறாரு, ஏன்னா அலெக்சாண்டர் இறந்து சில நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுது. அதை குறிப்பிடறாரு, அலெக்சாண்டருக்கு வந்து ஒருத்தர் இரும்பு போய் பரிசாக கொடுத்தாரு அப்படிங்கிறதும், அந்த இரும்பு அன்னைக்கு அவ்வளவு அரிதாக இருந்தது என்பதும், நம்புவதற்கே கடினமாக இருந்தாலும் கூட அன்னைக்கு அப்படிதான் இருந்தது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரும்புன்றது ரொம்ப அரிய பொருள், கிமுல இரும்புன்றது ரொம்ப அரிய பொருள். கிமு 600 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு இரும்பை பற்றி தெரியும். கிமு 1300 சில நாடுகளில் சில பேருக்கு மட்டும்தான் இரும்பை பற்றி தெரியும். கிமு 2200 தமிழர்களுக்கு மட்டும்தான் இரும்பை பற்றி தெரியும். ஏன்னா இவ்வளோ பேக்கில் போகும்போது நம்ம இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க சொல்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து உருக்கு இரும்பு அப்படின்னு தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அந்த உருக்கு இரும்பினுடைய வேறு சொல் நம்ம பிடிச்சோன்னா உருக்கு அப்படின்னு வரும். இந்த உருக்குன்ற வேர் சொல்லு தான் உலகத்தில் வந்து இரும்பை குறிக்கக்கூடிய பெரும்பாலான சொற்களுக்கு தாய் சொல். உருக்கு உருக்கு நம்ம தமிழர்கள் வைத்த பெயரில் தான் இன்றைக்கி வந்து இரும்புன்றது உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்களில் நிறைய பேர் இருக்கு. என்ன இப்போ உருக்கு இரும்பு, தேனிரும்பு, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை, நிறைய பேர் இருக்குது. அதில் வந்து இந்த குறிப்பிட்ட சொல் தான் வந்து நிறைய இடங்களுக்கு பரவி இருக்கு. இப்போ ஒரு பொருள் வந்து யார் உருவாக்குனது அப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னா, அந்த பொருளோட பேர் யாருடைய மொழியில் இருக்கோ அவங்க தான் அதை உருவாக்குனதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, அப்போ அப்படி நம்ம வந்து ஒரு வேர்ச்சொல் ஆய்வு பண்ணுறப்போ இரும்பை உருவாக்கியவர்கள் தமிழர்கள்ங்கிற இடத்துல தான் அது வந்து நிற்கிது. ஓகே, ஆனால் இப்போ இதை நம்ம பேசும்போது தமிழ் மன்னர்கள் குறித்து பேசுகிறாமா கடந்து பண்ணுவோமான்னு தெரியல. ஏன்னா தமிழ் மன்னர்கள் அப்போ இரும்பு எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்கும் இரும்புக்குமான தொடர்பு எப்படி இருந்துச்சு, இலக்கியங்கள் இரும்பு குறித்தான தரவுகள் இருக்கா? சங்க இலக்கியங்களில் மட்டும் ஒரு 20 இடங்களுக்கு மேலே வந்து இரும்பு குறித்த தரவுகள் இருக்குது. இப்போ நற்றினியில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருளுக்கு நீங்கள் ஓமையை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி தெரியாத ஒரு விஷயத்த விளக்கும். ஓகே இல்லைங்களா, ஒரு மனிதனுக்கு வந்து எரும மாடு தான் தெரியும் அப்படின்னா அதை சொல்லிட்டு இந்த எரும மாடு நிறத்தில் தார் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா தெரியாத தாரை தெரிஞ்ச எரும மாடை வச்சு அவன் புரிஞ்சுப்பான். இதுதான் வந்து ஓமையை சொல்கிறப்ப மரபு. நட்டினியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய அந்த உணர்ச்சிங்கிறது காணாமல் போகிறத கொல்லனினுடைய அந்த உலையில் பட்ட தண்ணி வந்து ஆவியாகிற மாதிரி இது காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஓமை இருக்குது. ஓகே, புன்னை மரம் வந்து சில இடங்களில் மட்டும்தான் வளரும். அந்த புன்னை மரம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறப்போ அது வந்து இரும்பு மாதிரி கருப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு ஓமை இருக்குது. ஒரு விலங்கினுடைய கொம்பு எப்படி இருந்ததுன்றப்போ அது வந்து இரும்பு போல் கருத்து இருந்தது அப்படின்னு ஒரு ஓமை நமக்கு கிடைக்குது. இது இல்லாமல் இரும்பு சம்மந்தப்பட்ட நிறைய சொற்கள், இரும்பு ஈறுவடி அப்படின்னு ஒரு சொல் வருது, இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அது இல்லாமல் வந்து மரத்தில் வந்து பொருட்களை செய்கிறப்போ அதுக்கு இரும்பு பூன் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு குறிப்புகள் இருக்குது. ஓகே, நிறைய ஆயுதங்களுடைய பெயர்கள், இப்போ தொல்காப்பியத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கனை, அப்புறம் வந்து ஈட்டி, அந்த மாதிரியான ஆயுதங்களுடைய பெயர்கள்லாம் நமக்கு இருக்குது. இந்த பெயர்கள் இருக்கிறது மாதிரியே அந்த ஆயுதங்களும் நமக்கு அகலாய்வுகளில் கிடைக்குது. இது ரெண்டுமே நம்ம இதில் நடக்குது. இந்த அரசர்களுக்கும் இரும்புக்குமான தொடர்பை பற்றி நம்ம பேசுகிறப்போ மிக முக்கியமாக ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லியே ஆகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் இருக்க மேப்பை நம்ம எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்தையுமே பிடிச்சிருப்பாங்க. இந்தியா முழுக்க மௌரியர்கள், கீழே தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராமல் இருப்பாங்க. மௌரியர்கள் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையான்னு பார்க்குறப்போ சங்க இலக்கியங்களில் மௌரியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர முயற்சி பண்ணி தோல்வியடைஞ்சாங்கன்ற குறிப்பு நமக்கு வருது. நம்ம மேலே சண்டை போட வந்ததுனால மௌரியர்கள் நம்ம வந்து வம்ப மௌரியர்கள், வம்ப சண்டைக்கு வந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுறோம். யார்கிட்ட தோத்துருக்குறாங்க அவங்க? இதுதான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்குறப்போ அந்த பதிலில் என்ன வருது அப்படின்னா, திருமுடிக்காரி, மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு ஒரு அரசர் இருக்கார். அவருடைய காலகட்டத்தில் மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மலையமான் திருமுடிக்காரின்றவர் ஒரு சாதாரண குறுநில மன்னர். ஓகே, இவருடைய படைபலத்துக்கு முன்னாடி, ஆயுதங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாமல் மௌரியர்கள் தோற்று பின்வாங்கி இருக்கிறார்கள். ஒரு குறுநில மன்னருக்கு இடையே சண்டை போட முடியல, குறுநில மன்னர் எதிர்த்து சண்டை போட முடியல. சங்க இலக்கியங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மலையனது ஒரு வேல் கிட்ட தோத்து போயிட்டாங்க அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. நமக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், என்னப்பா மலையமான் வந்து ஒரு சின்ன குறுநில மன்னர், அதியமானலாம் சின்ன குறுநில மன்னர்கள், இந்த குறுநில மன்னர்கள்ட்ட போய் தோத்துருப்பாங்களா? இந்த குறுநில மன்னர்களை பற்றி அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அசோகரோட கல்லூரி எடுத்து பார்க்குறப்போ சோழர்கள் இருக்குது,
பாண்டியர்கள் இருக்குது, சேரர்கள் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கடுத்தது சத்தியபுத்திரர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஓகே, யார் இந்த சத்தியபுத்திரர்கள் நம்ம தேடுறப்ப நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பின்னாடி அதியமானினுடைய ஒரு கல்வெட்டை பார்க்குறப்போ அதில் அதியமான் சத்தியபுத்திரர் அப்படின்னு இருக்குது. அப்போ அதியமான் வந்து இவங்க மலையமான் மாதிரி ஒரு சின்ன குறுநில மன்னர். இந்த பேர் வந்து அசோகருக்கு தெரிஞ்ச ஒரு கல்வெட்டில் குறிப்பிடறாரு. தமிழ்நாட்டினுடைய அரசன் அதியமான் அவர் குறிப்பிடுறாரு. அந்த அளவுக்கு வந்து இரும்பினுடைய வலிமைங்கிறது நம்ம கிட்ட இருந்தது. ஏன்னா உள்ள வர்றவே பாக்குறோம், ஒரு சின்ன குறுநில மன்னர் அவ்வளவு இரும்பாயுதங்களை வச்சிருக்காங்கன்னா எப்படி அவங்களால உள்ள படையெடுத்து வர முடியும்? இப்ப அலெக்சாண்டர் உள்ள வந்தாரு, நம்ம யானை படை வச்சிருந்தோம், அதை பார்த்து ஒரு பயந்தாரா இல்லையா? அது போல மௌரியர்கள் வந்து இரும்பை பார்த்து பயந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து தமிழக வரலாறுல உண்டு.